ஸ்டோரி. சோஷியல் மீடியா குயின், ட்ரெண்டிங் நாயகி, ரசிகர்களின் மனம் கவர்ந்த டார்லிங், இதுக்கெல்லாம் சொந்தக்காரி நம்ம சமந்தா. தனது இளமை துள்ளும் நடிப்பினால் ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவங்க சமந்தா. ஆனா நாக சைத்தன்யாவுடனான பிரிவு ரசிகர்கள் திரையுலகிடர் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. திருமண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சோர்ந்து போய் உக்காரல நம்ம சமந்தா. முன்பை விட இன்னும் அதிகமா தன்னோட கெரியர்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் புஷ்பா படத்துல இவங்க பண்ண ஐட்டம் சாங் வேற லெவல கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காத்து வாக்குல ரெண்டு காதல் ஹாலிவுட்னு கலக்கிட்டு இருக்காங்க நம்ம சமந்தா. சோசியல் மீடியாவிலயும் இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. டெய்லி ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வீடியோ போட்டு ரசிகர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பாங்க சமந்தா. இப்படி இருக்கிற சமந்தாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி வறுமையில வாடியதெல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க சமந்தா. அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஸ்கூல்ல ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா வீட்டு கஷ்டத்தினால படிப்பை பாதிலேயே நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெல்கம் கேர்ள்ஸா வேலை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு கொடுத்த சம்பளம் வெறும் 500 ரூபாய் தான். அப்ப எனக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அந்த சமயத்துல சாப்பாட்டு கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பல நேரங்களில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி 2 மாதம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். நைட்டெல்லாம் அழுவேன். என்ன நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, இதை எப்படி மாற்றலாம்னு யோசிப்பேன். அப்போதான் மாடலிங் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் விடலை. இதெல்லாம் உனக்கு தேவையானு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படலை. எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் யோசித்தேன். நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது. சினிமாவில் சஸ்டெயின் ஆகுறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கேயும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சமாளித்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்பயும் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, அதையும் நண்பர்கள் மற்றும் டாக்டர்ஸ் ஹெல்ப்னால இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ பார்த்த ரசிகர்கள் சமந்தாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலே இருக்கும். டவுன் ஆகும்போது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்னு நினைக்காம முன்னேறத்துக்கு என்ன வழின்னு தேடினா எல்லாரோட வாழ்க்கையும் வளமாகும்.